என்னது அவ்வளோ ஈஸியாக வா இவ்வளோ கால் பண்ணேன் இடத்த சொல்லு நம்ம கிட்டாருங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு டிஜிபி வரிசையில் வந்து ஐந்து பேர் இருக்கிறாங்கன்றது இல்லை மூன்று நபர்கள் இருக்காங்க ஒரு தலித்துல இருக்கவரையும் ஒரு உயர் பதவிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரா இல்ல ஓம் செக்ரட்டரி சொன்னாரா சீஃப் செக்ரட்டரி சொன்னாரா சிசிடிவியில வாங்கியிருக்கீங்களா இதுல எவ்வளவு கொள்முதல்ல ஊழல் நடந்துருச்சுன்ற ஒரு ஆர்டிஐ கேள்வி கேட்டதின் விளைவாக இன்னைக்கு அவர் எச்எஸ் லிஸ்ட்ல இருக்காரு இப்ப ஏகேவி வந்தால என்ன நடக்க போகுதுன்னா அதிமுக ஆட்சி காலத்துல சசிகலா வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்களா இல்ல பதவியில இருந்தாங்களா அப்ப அந்த தவறை திமுக செய்தா மத்தவங்க சொல்றாங்க நானும் ஒரு பத்திரிகையாளராக சொல்லி இருக்காருன்னு இப்ப ஏன் இருக்காருன்றதுக்கு இருக்கலாம் தான் சொன்னேன் இருக்கலாம் அதிமுக ஆட்சியினுடைய எடுத்துக்காட்டா சொல்றீங்க அப்ப அந்த தவறு திமுக செய்தானா இப்ப அத நியாயப்படுத்தி நீங்க பேசுறீங்க எது சரி எலபஞ்சினியர்களுக்கு வணக்கம் தமிழக டிஜிபியினுடைய பதவிக்காலம் வருகின்ற ஜூன் மாதத்தோடு நிறைவடைய இருக்கிறது அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே அந்த இடத்திற்கான நபர் யார் என்று இறுதி செய்யப்படும் இதுதான் நடைமுறை இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அந்த டிஜிபியினுடைய ரேஸில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் யார் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்கின்ற விவரங்களை பத்திரிகையாளர் சா விமலேஸ்வரன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் இப்போது இந்த ரேஸ் அப்படின்றது ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு ஓட்டமாக இருக்குது அந்த ஐந்து நபர்களில் யார் தேர்ந்தெடுக்கப்படுவதான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத தாண்டி இதற்கான நடைமுறை என்ன தவிர்க்கப்படும் நபர்களுக்கான காரணம் என்ன தமிழக காவல்துறை தலைவர் அந்த பதவிக்கு வந்து புதியதாக நியமிக்கப்படப்பட உள்ள நபர்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு நியமிக்கப்படுவார்கள் அதற்கு முன்பாக வந்து அதற்கு உண்டான விதிமுறைகள் என்ன அப்படின்னா காவல்துறை தலைவர் அவர்கள் வந்து பணி ஓய்வு பெறும் அதாவது அறுபது ஆண்டு வயதில் வந்து தன்னுடைய பணி ஓய்வு பெறும் நாள் நாளுக்கு முன்பாக அவர்கள் வந்து டிஜிபி பதவி அவர்களை தேடி வரும்போது அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் பணி நீடிப்பு வழங்கப்படும் இப்பொழுது உள்ள டாக்டர் சைலேந்திர பாபு கூட அவர் பனிக்காலம் அறுபது ஆண்டுகள் பணி ஓய்வு பெற்று பிறகு எக்ஸ்டென்ஷனில் இருக்கார் இப்போது அது ஒரு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிபி வரிசையில் வைந்து ஐந்து பேர் இருக்கிறாங்கன்றது இல்லை மூன்று நபர்கள் இருக்காங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணியாச்சா இல்ல நபர்களே இல்ல மூன்று நபர்கள் தான் இருக்கிறாங்க அந்த மூன்று நபர்கள் எப்படின்னா இதற்கு இப்ப அடுத்ததாக வரக்கூடியது மத்திய அரசு மத்திய அரசோட நாம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி மூவர் வந்து அந்த டிஜிபி பதவிக்கு வரணும் அதில் முதலாம் நபர் வந்து சஞ்சய் அரோரா அவர் தான் முதலாம் நபர் அவர் வந்து எயிட்டி எயிட் பேட்ச் சஞ்சய் அரோரான்றது நைன்டீன் எயிட்டி எயிட் பேட்ச் அவர் வந்து கடந்த ஆண்டு வந்து மத்திய அரசு பணிக்கு திரும்ப அவரை வந்து அந்த கேடரே மாற்றிட்டாங்க தமிழ்நாடு கேடர்லேருந்து மாற்றி இப்போ வந்து அவர் வந்து டெல்லியோட கமிஷனராக இருக்கிறார் அவருக்கு அடுத்து ரெண்டாவது யாரு வரணும்ப்பா அப்படி அங்க இருக்காருனா அவர் திரும்ப வர முடியாதா அவர் வர முடியாது கெடரே மாத்திட்டாங்க கெடரே மாத்திட்டாங்க தமிழ்நாடு கெடர் விட்டே போயிட்டாரு அடுத்ததாக வந்து டிஜிபி லிஸ்ட்ல வந்திருக்க வேண்டிய நபர் யார்னா இவர் வந்து நைன்டீன் எயிட்டி நயன் பேட்ச் பிரமோத் குமார் ஐபிஎஸ்ன்னு சொல்லி அவர் தான் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கணும் அவர் வந்து கோவையில் வந்து ஐஜியா இருக்கும் என்ன ஆயிடுச்சு பாசி அப்படின்ற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி பிரச்சனையில வந்து அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு செலுத்தி அவர் வந்து சிறைக்கு போயிட்டு வந்து நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் வந்து இப்போ ஒரு ஏடிஜிபி சம்திங் டிஜிபி இப்போ பணியில் இருக்கார் அவர் அந்த இடத்துக்கு வர முடியாது ஆமா நிறைய காரணங்களுக்காக அவர் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாது மூன்றாவது நபர் அப்போ ஏற்கனவே லிஸ்ட்ல மூன்றாம் நபர் வந்து ராஜேஷ் தாஸ் ராஜேஷ் தாஸ் வந்து அவரும் வந்து நைன்டீன் எயிட்டி நைன் தான் ராஜேஷ் தாஸ் அவரை வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து சிறப்பு டிஜிபியாக அவரை நியமித்தாங்க அவர் வந்து ராஜேஷ் சாஸ் வந்து பாலியல் வழக்கில் சிக்கி இப்போ தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கனால அவரும் அந்த பணிக்கு வர முடியாது அந்த மூவர் முடிந்து போயிடுச்சு அடுத்த மூவர் அடுத்த மூவரில் தான் முதல்ல இருக்கிறவர் வந்து நைன்டீன் எயிட்டி நைன் பேட்ச் பிகே ரவி இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் தான் அந்த டிஜிபி லிஸ்டில் இப்போ முதல்ல இருக்கிறார் அடுத்ததாக தற்போது வந்து சென்னை சிட்டி கமிஷனராக இருக்கிற நைன்டீன் நைன்டி பேட்ச் வந்து சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறார் மூன்றாம் ஆக வரக்கூடியவர் தான் வந்து மிஸ்டர் முன்னாள் காவல் ஆணையர் ஏகே விஸ்வநாதன் அவர்கள் இந்த அவரும் நைன்டி பேட்சு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறார் இப்போது இப்ப டிஸ்க் பண்ணும்போது விஸ்வநாதன் சார் ஏன் நீங்க லாஸ்ட்ல போடுறீங்க அது அப்படி அப்படிதான் இல்ல ஏன் ஏன் கேட்டா அந்த பேட்ச் படி தான் வருது அப்போ பிகே ரவி வந்து எயிட்டி நயன் பேட்ச் இயரு இயருக்கு அப்புறம் எயிட்டி நயன் பேட்ச் அது இல்லாம மத்திய அரசு பல நிர்பந்தங்களை அவங்களுக்காக வச்சிருக்கு பல விஷயங்களுக்கு அவங்க அந்த கேடர்ல அவங்களுக்கு அந்த லிஸ்ட்ல வர்றாங்க அவங்க ஏன்னா இங்க இவர் எயிட்டி நைன் பேட்ச் சங்கர் ஜிவால் ஏ கே விஸ்வநாதன் வந்து நைன்டி பேட்ச் ஏ கே விஸ்வநாதன் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஒரு சிம்பிளாக உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் காவல்துறை பணியில் வந்து சட்டம் ஒழுங்கிலே நிறைய பேர் இருந்துகிட்டே வருவாங்க பிகினிங்ல இருந்து டிசியா இருப்பாங்க ஜேசியா இருப்பாங்க அடிஷ்னலாக இருப்பாங்க அப்படியே ஏடிஜிபியா இருப்பாங்க கமிஷனராக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து காக்கி யூனிஃபார்ம்ல லாண்ட் ஆர்டர்லேயே ஒர்க் பண்ணுவாங்க அப்போ நீங்க ஒன்று கேளுங்க காவல்துறையில் இருப்பாங்க லாண்ட் ஆர்டர்ல இருக்கவங்களுக்கு தானே வேல்யூ ஜாஸ்தி பண்ணிருப்பாங்க ஆமா அவங்களுக்கு கீழே நேரடியாக நிறைய அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே பணி புரிந்திருப்பாங்க அதனால அவங்க லாண்ட் ஆர்டர்லேயே இருந்திருப்பாங்க இப்போ ஏகே கே விஸ்வநாதன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லேண்ட் ஆர்டர்லே பணிபுரிந்தாலும் ரெண்டாயிரத்தி ஏழு வந்து சென்னை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கலவரத்தில் வந்து வழக்கறிஞர் மேலே தடியடி நடத்துறாங்க அப்போ வந்து அடிஷ்னல் அப்போ வந்து நார்த் ஜேசியாக வந்து திரு ஏ கே விஸ்வநாதன் அவர்கள் நார்த் ஜேசியாக இருந்தார் அப்போ வந்து அவருக்கு மேலே இருக்க அடிஷ்னல் கமிஷனர் வந்து ராமசுப்ரமணியம்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரையுமே அந்த ஹைகோர்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணுது சஸ்பெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ரெஃபர் பண்ண சொல்லுது நீங்கள் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ஏ கே விஸ்வநாதன் மிஸ்டர் அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரியுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க கிட்ட நீங்கள் ஐ வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணணும் வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்ற ஒரு இது வந்து எல்லா ஊடகங்கள் வாயிலும் செய்தியாகவும் வந்துடுது இதை மறுக்க முடியாது ஒன்று அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய ப்ரமோஷனுக்கு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கு இல்லை அது இப்போதைக்கு வந்து அதை சொல்கிறேன் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் எங்கே கே அவரை பர்டிகுலராக கேட்டதுனால என்ன விஷயன்றதை நான் சொல்லணும்ல அதற்கு பிறகு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு புகழேந்தி என்பவர் வந்து அவர் மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுக்களை அப்போ வைக்கிறார் அவர் ஊழல் குற்றச்சாட்டு இவர் ஊழல் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார் இப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்மந்தமாக வழக்கு நடக்குது டிவிஎஸ்சியில் நடக்குது விஜிலன்ஸ் இதில் டிவிஎஸ்சியில் நடக்குது நடக்கும்போது அதே டிவிஎஸ்சியில் அவர் வந்து சூப்பரண்டாக எஸ்பியாக ஒர்க் பண்ணுறாரு ஆமாம் ஒர்க் பண்ணுறார் அப்போது ரெண்டு நீதிபதி அடங்கிய பெஞ்சில் அந்த அந்த விசாரணைக்கு வருது அப்போது மிஸ்டர் சேசு பாதாம் அப்படின்றவர் தான் வந்து அவருடைய மேலே ஊழல் குற்றச்சாட்டிற்கு உண்டான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை ஆகையினாலும் சொல்லிட்டு விட்ரா பண்ணுறாங்க அன்னைக்கி அவர் வித்ரா பண்ணிட்டாங்க நியாயமா பார்த்தா ஒரு காவல்துறை அதிகாரி இன்னொரு காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் அன்னைக்கு அதுக்கு மேற்கொண்டு அந்த விசாரணை வந்து மேல்முறையீடுக்கு போகாதனால டிராப் பண்ணி மூன்றாவது இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கடந்த ஆண்டு பத்தாம் மாதம் ஆறாம் தேதி கோவை ஜே எம் நீதிமன்றம் ஏழாவது நீதிமன்றத்தில் வந்து அவர் மேல வந்து ஏகே விஸ்வநாதன் மேல ஒரு வழக்கு வந்து நீண்ட காலமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த வழக்கு வந்து விசாரணையில் அப்படியே இருக்கு இவங்க யாரும் கவுண்டர் ரிப்ளைவே பண்ணல ஆர்க்குமெண்ட்டுக்கே போகலை பட்டு அதை விசாரணையாக இத்தனை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த கேஸுக்கு அவர் விசாரணைக்கு போகல அவர் சூப்பர் ரெண்டாட்டாக இருக்கும்போது அதாவது செ கோவை கமிஷ்னராக இருக்கும்போது அந்த நடந்த சம்பவத்துக்காக அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதாவது கோவை ஜேஎம் செவனில் இருக்கிற அந்த சம் அந்த வழக்கு சம்மந்தமாக அவர் மேலே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு ஹோம் செக்ரட்டரிக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்துருக்காங்க இது எந்த ஊடகத்துலேயும் வெளியே வரல என்ன என்ன கொடுத்துருக்காங்க நான் வந்து ஆவணங்கள் இல்லாமல் சொல்கிறதுல அந்த ஆவணங்களை உங்களுக்கு நான் தரேன் மேற்கொண்டு இவர் அந்த பதவிக்கு வரும் பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஹை கோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டையோ நடலாம் இது இப்போ ஸ்டில் நடந்துகிட்டு இருக்கு ஜேஎம் செவன் கோர்ட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் ஒன்று இதற்கு நீங்கள் ஏகேவியை கேட்டதுனால இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்போது இவர் வந்து லாண்ட் ஆர்டர்லேயே இருந்திருக்கார் நீங்கள் மோஸ்ட்லி ஊடகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போதைய பேச்சு என்ன அடிப்படுதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அடுத்து அவர் தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பேர் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரா இல்லை ஓம் செக்ரட்டரி சொன்னாரா சீஃப் செக்ரட்டரி சொன்னாரா கருத்து தான் யார் சிரிக்கையாளர்களின் கருத்து காரணம் என்னன்னா ஏகேவி வந்து ஆன் டியூட்டியில் லாண்டாடில் இருந்திருக்காரு அப்போ அவரால் பலனடைஞ்ச பத்திரிக்கையாளர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அதற்கு டபுள் மடங்கு பத்திரிகையாளர் பல பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க அவருக்கு கீழே நிறைய காவல்துறை அதிகாரிகள் தமிழர் குறிப்பாக கவனிக்க வேண்டியது நீங்களும் தமிழர் நானும் தமிழர் ஏ கேவியும் தமிழர் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க பி கே ரவி அண்ட் ஜிவால் மூணாவது ஏ கே விஸ்வநாதன் இருக்காரு அப்போ தமிழ் பற்று எல்லாமே என்ன பண்ணோம் தமிழர்கள்னு தமிழர்கள் ரெண்டாவது வந்து அவரால் பலனடைஞ்ச அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இவங்கள்லாம் வந்து ஏகேவி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்கள் வாயிலாக பலனடைஞ்சவங்களோ ஊடகங்கள் வாயிலாக நேரடியாக வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் சொல்கிற கருத்துல இருந்து நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா ஒரு தமிழக அரசோ இல்லை மத்திய அரசோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசோ சேர்ந்து டிஜிபியை தேர்ந்தெடுக்கிறாங்களா அல்லது காவல்துறை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் அதற்கு யாரை கை காட்டுறாங்களோ யாருக்கு உறுதுணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இது முடியுமா நீங்கள் சொல்கிறது

இப்போ முதல் நபர் வந்து இருக்கிற காரணம் அவர் அவர் குற்றம் சுமத்த முடியாது கடந்த பதினேழு ஆண்டுகளாக வந்து எங்கேயுமே யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அவர் ஒர்க் பண்ணல அவர் இந்தியன் ஆயில் வருஷம் இருக்கிறார் அதற்கு முன்னாடி வந்து நம்ம இபி விஜிலன்ஸ்ல இருக்கிறாரு அவர் சட்டம் ஒழுங்கே வரல அவரோட நேரடியாக வந்து பத்திரிகையாளரும் நேரடியாக காவல்துறை அதிகாரியோ அவரை யாரும் சந்திச்சிருக்க முடியாது அவர் பலன் பெற்றிருக்க முடியாது அவர் வந்து பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிறாரு ஹோம் கார்டில் இருக்கிறார் இப்போ கூட ஓம் கார்டில் தான் இருக்கிறாரு அப்படி இருக்கிற நபர்னால பாலைவனத்தில் போய் நீங்கள் தங்கத்தை எடுக்க முடியாது அப்போது அவர் அங்கே ஊழல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்ட்டா அவர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்போது அவர் அந்த இடத்துல முதல் நபராக இருக்கிறாரு அவர் அந்த இடத்துலேருந்து நகர்த்தினால் மட்டுமே இந்த பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வர முடியும் இதில் வந்து பத்திரிக்கையாளரோ மற்ற யாருமோ இதை மாற்ற முடியாது இது மத்திய அரசு லிஸ்ட்ல இருக்க மூணு பேர் இதற்கு பிறகு வந்து மற்ற அதிகாரி ஒரு ஆதுல பிகே ரவி அவர் வந்து ஒரு

தமிழகம் உள்ள வட மாநிலத்தவர்கள் பிரச்சனை நடக்குது அப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு குழு போட்டிருக்காங்க குழு போட்டிருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அந்த குழுவில் இருக்காங்க நியாயமா ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பீகார் முதலமைச்சர்கிட்டயே நேராக பேசக்கூடிய நபரு ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்பியோட ரெண்டு முறை காங்கிரஸ் எம்பியாக இருந்தவரோட மகன் நியாயமாக பார்த்தா இப்போ டாப் மோஸ்ட் அதிகாரி அவர் அவர் அந்த குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கணுமே ஏன் நியமிக்கப்படலைன்னா மற்ற அதிகாரிகள் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் மேபி நினைக்கலாம் அப்போ அந்த ஏகே இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் நான் வேற விதமாக பார்க்கணும் இப்போ நடைபெற்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வட மாநிலத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தலித் உயர் உயரதிகாரியாக வந்தால் பிரச்சனை தீர்க்கப்படுமே அப்படியே கவர்மெண்ட் பார்க்கணும் அதாவது இதற்கு முன்னாடி வந்து ரெண்டு டிஜிபி இருந்திருக்காங்க அவங்க வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவங்களாவே இருந்திருக்காங்க புளியங்குடி ராஜேந்திரன் ஒருத்தர் ரெண்டாவது அதுக்கு முன்னாடி யாரோ சம்திங் துரை ரெண்டு பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் ஆமாம் ஹிஸ்ட்ரி பி முன்னாடி இருந்திருக்காங்க டிஜிபியாக இருந்திருக்காங்க திமுக தலை கலங்கிராஜ் காலத்திலே இருந்திருக்காங்க அப்போ சுமுகமா இந்த பிரச்சனையை முடிவுக்கு வரணும் இந்த வடமாநிலத்தவர்கள் பிரச்சனையை முடிவுக்கு வரணும் ஒரு தலித்ல இருக்கவரையும் ஒரு உயர் பதவிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா மத்திய அரசோட நாமஸ்ல முதல்ல இருக்குற ஒரு பிகே ரவிதான் அவர் மேல எந்த ஒரு கரப்ஷனும் கிடையாது அவர் நிறைய பேர் என்னன்னு கேட்டால் அவர் நேரடியாக எந்த யாரையுமே சந்திச்சது கிடையாது அதிகாரிகளையோ பத்திரிகையாளரோ நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படுத்தாதனால இவர் பரிச்சயமாக இருந்த நபர் விஸ்வநாதன் விஸ்வநாதன் பரிச்சயமாக இருந்த இவர் நாளைக்கு நம்ம போய் நபர் இந்த எதிர்பார்ப்பு தான் அனைவரையும் வந்து விஸ்வநாதன் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கு அப்போ அந்த முதல்ல இருக்க ரேஸ்ல இருக்க என்ன பண்ணலாம் இப்போ பல பேர் பட்டியலில் இருந்தாலுமே மேக்சிமம் உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் அப்படின்னா ஏகேவி இப்போ ஏகேவி இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது கண்டிப்பாக நீங்கள் அந்த அரசியல் பின்புலத்தை நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சிங்கன்னா ஏகேவி வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மேலே தடியடி நடத்திய விவகாரத்தில் வந்து அவர் அப்போது வந்து நீதிமன்ற வளத்தை நாடினாங்கன்ட்டு அதற்கு பிறகு அவர் மத்திய அரசு பணிக்கு எப்படின்னு போகிறாருன்னு கேட்டால் தமிழ்நாடு ஹவுஸ் இருக்குல்ல அங்கே வந்து புதுசாக ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணுறாங்க அது வந்து ஐஏஎஸுக்கு உண்டான கிரேட் அதை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆமாம் ஆமாம் திமுக பிரியில் அது அப்படி ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி தமிழ்நாடு ஹவுஸுக்கு வந்து அவரை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து மாற்றி அங்கே கொண்டு போகிறாங்க எதனால் அவங்க கொண்டு போகிறாங்கன்னு கேட்டால் அழகிரி எம்பியாக இருக்கும்போது அவங்க வந்து உரம் தயாரிக்கும் நிறுவனத்தை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும் போது இவர் அழகிரிக்கு நெருக்கமானவர்னு சொல்லிட்டு இவர் அங்கே அழகிரி கூட அங்கே போயிட்டார் போயிட்டு அந்த உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் வந்து இவர் அழகிரிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாருன்றது தான் உண்மையானது அப்போ வந்து மன்மோகன் சிங் வந்து கேவி வந்து அரசியல் அரசியல்னா டிஎம்கே மட்டும் தானா இல்ல அதை சொல்றேன் அதாவது மன்மோகன் சிங் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவருக்கு வந்து ஒரு கடிதம் பெறார் இந்த மாதிரி உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் வந்து இந்த மாதிரி ஊழல் நடைபெறுகிறது அது மாதிரி நீங்கள் அதை உங்கள் கவனத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து அந்த உரம் தயாரிக்க நிறுவனத்தை வந்து மூட சொல்கிறார் கலைஞர் மூடின உடனே அங்கேருந்து அந்த சட்டி முடியெலாம் கட்டிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது இயக்கமே அங்கேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வருது அவங்க ஒன்றே என்ன பண்ணுறாங்க அந்த பணியிலேருந்து திருப்பி மாற்றிடுறாங்க அப்போது அந்த பணியில் அவர் குறுகிய காலம் தான் இருக்கிறார் ரொம்ப குறுகிய காலம் இருக்கார் அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு நேரம் வந்து இதாக இருக்கார் கமிஷனராக இருக்கிறாரு நம்ம கோயம்புத்தூர் கமிஷனராக இருக்கிறாரு கோயம்புத்தூர் கமிஷ்னராக இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் அஃபிஷியலாக நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் வந்து இது பண்ணுது அதாவது ஊழல் சம்பந்தமான வழக்கு சொத்துக்கு அளவுக்கு அதிகமான சொத்து அவங்க அம்மா இப்போ கடைசியில் கடந்த ரெண்டு மாதங்கள் முன்னாடி காலமானாங்க அம்மா இப்போ அவங்க பேர் கூட ஏதோ அவங்க மகள் அவங்க இந்த ராஜேஸ்வரி அம்மா பேர்லையோ அவங்க தம்பி பாபு அவங்க பேர்லலாம் சொத்து வந்து மாற்றிருக்காரு மதுரை கல்லுப்பட்டி பக்கத்தில் சென்னையில் பள்ளிக்கர்ணை பக்கத்தில் நிறையா சொத்து வாங்கியிருக்காரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் நிறையா வந்த உடனே வந்து அப்படியே அதிமுக ஆட்சியில் வந்து கோயவையில் இருக்கும் போதே என்ன பண்றாரு முன்னாள் அமைச்சர் வந்து முழுக்க முழுக்க வேலுமணி கிட்ட வந்து அவர் பைண்டிங் ஆயிடுறார் இதுதான் உண்மை இதை ஏன் சொல்றனா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியோ ஐந்தாம் தேதியோ தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் அப்போது இருந்த டிஜிபியை அறப்போர் இயக்கம் வந்து ஏ கே விஸ்வநாதனை சஸ்பெண்ட் பண்ணுங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு நடந்த சிஏஏ விவகாரத்தில் ஏ கே விஸ்வநாதனை பற்றி என்ன பண்றாங்கன்னு கேட்டால் மிஸ்டர் முகமது கவுஸ் வெல்ஃபேர் பார்ட்டியோட முகமது கவுசுன்ற ஒரு நபர் வந்து சிசிடிவி ஊழல் சிசிடிவி இவ்வளோ போட்டிருக்கீங்களே சென்னை சிட்டி ஃபுல்லாக சிசிடிவியோட ஆதாரங்கள்ல அதில் ஊழல் நடந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முகமது கவுஸ் என்ன பண்ணுறாரு ஒரு ஓப்பனாக ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு ஜூவியில் அது வந்து ஒரு ஆர்டிக்கலாக வருது அப்போது அந்த வெல்ஃபேர் பார்ட்டி முகமது கௌஸை வந்து எப்படி சிக்க வைக்கலான்னு பார்க்குறதுக்காக ஏகேவி என்ன பண்ணுறாருன்னா அந்த சிஏ விவகாரத்தில் சமூக விருதி இருக்காங்க அதில் வந்து வெல்ஃபர் பார்ட்டியும் சே உண்டுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டார் அது நான் சொல்லலை நீங்கள் இன்னமும் யூடியூபில் போனீங்கன்னா இருக்கும் இன்னைக்கு அந்த ஏகேவி அன்னைக்கு ஏகேவி அந்த சிசிடிவியை கேள்வி கேட்ட விவகாரத்தில் இன்னைக்கு அந்த முகமது கௌஸ் மேலே ஏராளமான வழக்கு போட்டு அவரை ஹெச்எஸ் லிஸ்டில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு அமைப்போட ஒரு த ஒரு நிர்வாகி ஒரு பெரிய தலைவர் ஒரு போராளி அவர் முகமது கௌஸ் வெல்ஃபர் பார்ட்டி முகமது கவுஸை ஏகேவி இருக்கிற காலத்தில் சிசிடிவியில் வாங்கியிருக்கீங்களா இதில் எவ்வளோ கொள்முதலில் ஊழல் நடந்துருச்சுன்ற ஒரு ஆர்டிஐ கேள்வி கேட்டதின் விளைவாக இன்னைக்கு அவர் ஹெச்எஸ் லிஸ்டில் இருக்கார் ஒன்று இப்போ ஏகேவி வந்தால் என்ன நடக்க போகுதுன்னா எல்லா அதிகாரிகளுக்கும் ஏகேவிக்கு ஜாலரா போடுறது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் இருக்காங்க அவங்க எல்லாரும் தனக்கு வேண்டிய பதவிக்கு வந்துடுவாங்க ஏகேவி வச்சு ஆதரவு அடைந்த பத்திரிகையாளர் குழுக்கள் கொஞ்சம் இருக்குது இந்த குழுக்கள்லாம் ஏற்கனவே பத்திரிகையாளராக கொஞ்சம் வளம் வந்துக்கிட்டு இருக்கு எந்த பத் பணி புரியாமல் இவங்கெல்லாம் நெஞ்ச நிமித்துட்டு எங்கள் டிஜிபி வந்துட்டாருன்னா அவருக்கு உடனே பொஃபேக்கோட கொண்டு போய் பொக்கே கொடுத்து அவருக்கு சால்வை போட்டு அவருக்கு மரியாதை செய்வாங்களே தவிர எந்தவித சட்டம் ஒழுங்கையும் ஏகேவியலை பண்ண போகிறது இல்லை இதுதான் உண்மை அதற்கு நடுவில் ஷ நீங்கள் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் பிகே ரவி ரெண்டாவது வந்து நீங்கள் ஜிவால் அவரை பார்த்தீங்கன்னா சங்கர்ஜிவால் வந்து அவர் மேல இது வரைக்கும் எந்த விதமான அலிகேஷன்ஸும் கிடையாது நீங்க நிறைய பேர் யூடியூப்பில் வந்து சங்கர்ஜிவால் அப்படி சங்கர்ஜிவால் இப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் வேணும்ல எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் பேச முடியாதுல்ல ஒரே ஒரு விஷயத்த சொல்ல முடியும் சங்கர்ஜிவால் வந்து முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்காரு அவங்க மருமகனுக்கு நெருக்கமாக இருக்காருன்னு வேணா ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்ல ஆமா முதல் ஒரு ஒரு சென்னை மாநகர காவல் ஆணையர்னா முதல்வர் கூட முதல்வரோட பார்க்க வரவங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முதல்வர் வீட்டோட தொடர்பில் இருக்கும் அதுக்காக அவங்க வீட்டிலேயே பைண்டிங் ஆகிட்டாருன்ற ஒரு அர்த்தம் கிடையாது அப்போது ஃபர்ஸ்ட் பி கே ரவி வரணும் இல்லை சங்கர்ஜிவால் வரணும் மூணாவது ஏகேவி வரணும் இப்போ மத்திய அரசு வந்து ஃபுல் நாம்ஸில் இருக்கிறது வந்து பி ரவி பட் எயிட்டி நைன் பேட்சு இன்னும் வரைக்கும் வித அலிகேஷன்ஸும் அவர் பேரில் இல்லை அதுக்காக கடந்த ஆண்டு கடந்த மாதம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது தான் ஒரு அலிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்ட்ரைட்டாக இன்ஃப்ளூயன்ஸோ ரெக்கமெண்டோ அல்லது வேறு பைபாஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மூணு பேரில் யாராவது ஒருவர் எழுப்பதற்கான பிஜேபி விவகாரத்தில் அந்த மாதிரி போக வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும் நடக்கல நிறைய உயர் அதிகாரிகளை பதவி உயர்வு கிடைக்காம பண்ணது இதுக்கு முன்பே இருந்த ஆட்சி தான் காரணம் என்னென்னா ஒரு டிஜிபியாக அவன் வாழ்நாள் ஃபுல்லாக ஐபிஎஸாக படிச்சுட்டு வரவங்க அவங்களோட கனவு என்னவாக இருக்கும் டிஜிபியாக ஆகணுன்றது தான் அவங்களோட கனவாக இருக்கும் அந்த இடத்துக்கு ஒருத்தர் அடுத்தது நிற்க போது உங்களுக்கு வேணுமான நபர் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிட்டார் அவர் வெளியே போயிட்டாருன்னா அவர் மாட்டிப்பார் அவர் மாட்டினா நாங்கள் எல்லோரும் மாட்டி அவருக்கு பணி நீடிப்பு கொடுத்து ரெண்டு வருஷம் வச்சதுனால அடுத்தவங்க அந்த சீட்டுக்கு வர முடியலல்ல அந்த தப்பை இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ கண்டிப்பாக புதிய தமிழக காவல்துறை தலைவர் நியமிக்கப்பட்டே ஆகும் ஆக வேண்டும் இப்போ இருந்த நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சைலேந்திர பாபு தமிழக காவல்துறை தலைவர் சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே போகிறார் இங்கே போகிறாருன்ட்டு அவர் டிஜிபி டிஜிபி தான் அவருக்கு பவர் இருக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதற்கு அடுத்த நிலை அதிகாரிகள் அவரை மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் மதிக்கிறது கம்மியாக தான் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா

ஃபுல்லாக மத்திய அரசோட நாம்ஸில் இருக்கவர் முதல்ல இருக்கவர் பிகே ரவி அவரை சமூகத்தின் பார்வையில் வெளியே கொண்டு கொண்டவரெல்லாம் யாரெல்லாம் பரிசீலிக்கப்படுறாங்க யார் வருவதற்கான வாய்ப்புன்னு சொன்னீங்க ஒரு தமிழக பிரஜையா தமிழக குடிமகனாக இப்போ இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு ஏற்றார் போல இவர் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க எனக்கு வந்து ஏகே விஸ்வநாதன் சாரோ இல்லை பிகே ரவி சாரோ இல்லை சங்கர் ஜிவால் சாரோ இவங்க மூணு பேருமே எனக்கு வரிச்சையும் இல்லாதவங்களும் இல்லை எனக்கு அவங்க எனிமிஸும் இல்லை நியாயமாக பார்த்தா ஒருத்தருக்கு உண்டான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணியிருக்காரு அவர் கமிஷ்னராக என்ஜாய் பண்ணியிருக்கார் அவர் இப்போது கமிஷ்னராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் சங்கர்ஜிவால் சார் அவரும் வந்து அவர் மேலே எந்த அலிகேஷன்ஸும் கிடையாது இவ்வளோ நாள் வந்து பின்னாலேயே வந்து நிறுவனத்துலேயோ இபி விஜிலன்ஸ்லேயோ இல்லை ஹோம் கார்ட்லேயோ இப்போ ஹோம் கார்டில்லாம் ஹோம் கார்டில் என்ன இருக்கும் அகாடமியில் என்ன இருக்கும் ஃபயரில் என்ன இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் அந்த டிஜிபியாக வரப்போகிறார் மூணு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து தான் ஆகணும் அதில் வந்து ஏ கே விஸ்வநாதன் நியாயமாக ஒரு பத்திரிகையாளராக சொல்லணும்னு பார்த்தா ஏ கே விஸ்வநாதன் அந்த சீட்டுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு இது என்னோட தனிப்பட்ட கருத்து இரண்டாவது சங்கர் ஜிவால் சாரை அரசியல் பின்புலம் அதிகாரிகள் பின்புலம் அங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுது ஏன் எல்லாம் இருந்து பி கே ரவி அங்க வர முடியாதுன்னா அவருடைய ஒரு தலித் அதிகாரி அங்கே வரலாம் அதுக்கு எல்லாருமே எல்லா ஐ ஐபிஎஸ் அதிகாரிகளும் அவர் வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா முதல்வர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை உயரதிகாரியை அவருடைய குட் பார்த்துட்டு அவர் இதுக்கு முன்னாடி அலிகேஷன்ல சிக்கிருக்காருங்களா அதுக்கெல்லாம் எவிடென்ஸ் இருக்கா அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரா நெக்ஸ்ட் வந்து அவர் மேல ஏதாவது முதலமைச்சர் எடுக்கிற முடிவு தானா இல்ல இதுல ஏதாவது தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் அரசு முதன்மை செயலாளர் கூடுதல் பொறுப்பு இவங்க மூணு பேரும் கலந்து முதல்வரோட இ முடிவு தான் இறுதி முடிவு இந்த மூணு பேரில் ஒருத்தர் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மார்த்தட்டி இவங்க வரட்டும் அவங்க வரட்டும் யார் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு மூணு பேர் வந்தாலும் சந்தோஷம் தான் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் போகணும் அதில் நியாயமானவங்களுக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கணும் அது எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி முதல்வர் ஒரு ஒருத்தருக்கும் பதவி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நியாயமான ஒரு நபருக்கு முதல்வர் கண்டிப்பாக கொடுக்கட்டும் அலிகேஷன் இல்லாதவங்களுக்கு கொடுக்கட்டும் இன்னைக்கு இருக்க பிரச்சனை என்ன பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு வட ஒரு பிரச்சனை இருக்குல்ல இங்க தமிழர்கள் வந்து வேலைக்கு போக மாட்டேறாங்க வட தான் முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஒவ்வொரு தெரு விடாம வட மாநிலத்தில் வந்துட்டாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றதை வடமாநிலத்தவர்கள் எல்லாம் முதல்வர் அங்க இருக்க பீகார் முதல்வர் பேசுறார் முதல்வர்கிட்ட அப்படின்னும் போது அதெல்லாம் இல்லங்க இங்க இருக்க எங்களோட உயர் அதிகாரி எங்கள் காவல்துறை தலைவரே வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு தலித் சமூகத்தை தான் அவர் எப்படிங்க ஒரு இது நடக்கணும்னு முதல்வருக்கு நெஞ்ச நிமித்தி பேசுறதுக்கு உண்டான ஒரு பிரச்சனையும் வராது அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாப் வராது ஃபுல் ஸ்டாப் வச்சுரும் அதுக்கு வந்து டிஜிபிக்கு அதை வந்து அவருடைய காயினா கொடுத்துடணும் இதுதான் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு மத்திய அரசுகள் வந்து எந்த பிரச்சனையை வச்சு கிளப்பலான்ட்டு மத்திய அரசு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து தமிழகத்தில் சர்ச்சையை டெய்லி சர்ச்சையை உருவாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வட மாநிலத்தவர் சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா முதல்வர் இந்த மாதிரி முடிவு எடுக்கணும் இதற்கு முதல்வருக்கு நாலேஜுக்கு இந்த விஷயத்தை அதுக்கு அடுத்த கட்ட அதிகாரிகள் கொண்டு போகணும் அதற்கு அவங்க வந்து இந்த சமூகத்தில் இருக்க ஆள் வரணுன்ற ஒரு மனநிலையில் இருக்கணும் மற்ற ஊழல் காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த இடத்துக்கு அவரை வரக்கூடாதுன்னு நினைச்சு அவர் அலிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னனோ பண்ணி அவரை பாவம் எடுத்துட்டு போயிட்டு போட்டிருக்காங்கங்க இந்த முறை பீகிர விசார் வரலன்னு அவ்வளோதானா அவர் வரமாட்டார் அவர் ஓய்வு பெற்று போயிடுவார் அவ்வளோதான் தமிழகத்தினுடைய முக்கியமான அது அரசியல் முடிவுகளாகட்டும் இல்லை வேற முடிவுகளாகட்டும் எடுக்கிறதுல மூன்று முதல்வர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் அடிபடுது ஆதாரம் கேட்டா என்கிட்ட இல்ல பேச்சுக்கள் அடிப்படுது ஈரோட கிழக்கு தொகுதிகள்ல முதலமைச்சருடைய மருமகன் அவர்கள் நேரடியாக பிரச்சாரம் மேற்கொண்டு உங்களுக்கே நீங்க சொன்ன நியாயமான கேள்வி முதல்வர்கள் என்ன சொல்லியிருக்கீங்க

மன்னார்குடி கும்பலை தான் நீங்கள் போய் பார்க்கணும் அவங்க சொல்ற நபர் தான் வந்து ஏசியாக இருப்பாங்க டிசியாக இருப்பாங்க சரின்றீங்களா தவறுன்றீங்க இல்ல இல்ல இது வந்து எல்லா சரியான அது சரின்னா அது தவறு தொடருதுன்னு அர்த்தம் அது தவறுன்னா அதை களைவதற்கான முயற்சி எடுக்கணும் அதுதான் கேட்க அதாவது முதல்வர் முதல்வர் முதல்வரோட மகன் கிட்ட கூட கலந்து ஆலோசிக்கலாம் அவரும் இப்போ அமைச்சர் தான் முதல்வரோட மருமகன் வந்து இதை உக்காந்து அவர் தான் இந்த பஞ்சாயத்து பண்ணுறாருன்ட்டு எல்லா ஊடகத்துலையும் பார்த்த மாதிரி பல பேர் பேசிட்டு தான் இருக்காங்க பார்த்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் எதா இருக்கா உண்மை இல்லைன்றா இருக்கலாங்க இருந்துட்டு போட்டுங்க எல்லா வேலையும் முதல்வரே பண்ண முடியாதுல்ல இருந்துட்டு தான் போட்டுமே அதில் என்ன அப்போ உங்களுக்கு குறை சரி அப்போ டிஜிபியான டிஜிபி விவகாரத்தில் அவருடைய தலையீடு இருக்கு இருக்கலாம் டிஜிபி விவகாரத்தில் மத்திய அரசு கிட்ட இருந்து மூணு பேர் வராங்க ராமகிருஷ்ணன் சொல்லலாம் இருக்கலாம் சா விமலேஸ்வரன் அப்படி சொல்வதற்கு அது சரியில்லை இருக்காரா இல்லையா கண்டிப்பா இருக்கலாம் இருக்காரு அப்படின்றீங்க அப்பன்னா அவர் ஏதோ ஆட்சி அதிகாரத்துல இருக்காரா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா அந்த ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா அதிமுக ஆட்சி காலத்துல சசிகலா வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்களா இல்ல பதவியில இருந்தாங்களா

இறையன்பு ஐஏ இருக்கார் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார் அரசு முதன்மை செயலாளர் இருக்கார் இவர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்கார் உமர்நாத் ஐஏஎஸ் இருக்கார் உளவுத்துறையில் வந்து டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் அவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அதாவது எந்த மாநிலத்தில் வந்து எந்த மாநிலத்தில் டிஜிபிக்கு ரிட்டர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு ஒரு மீட்டிங் நடக்கும் எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் ஒரு ஒரு டிஜிபி ரிட்டர்ட் ஆகிறாருனா அதுக்கு முந்தைய நாள் அனைத்து மாநிலத்தில் இருக்கவங்க கூட ஒரு மீ மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்க்கு ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் போகிறது ரெண்டே பேர் தான் அந்த மாநிலத்தோட டிஜிபி அந்த மாநிலத்தோட தலைமைச் செயலாளர் இவங்க தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போவாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் ஐயா இறை அன்பு அவர் இருக்காரு அவருக்கிட்ட கேட்காம முதல்வர் எந்த முடிவும் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டார் இந்த டிஜிபி விவகாரத்தில் இது வந்து சமூகம் சார்ந்து போகாமல் நாட்டு நலன் சார்ந்து போ போனால் மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து ந நடைபெறாமல் இருக்கணும் மத்திய அரசு எப்படியாவது மா தமிழகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கும்போது அதை தடுக்கும் விதமாக எல்லாத்துக்கும் தயாரான ஒரு ஒரு நபர் இருக்கணும்னா அவருக்கு தகுதியான நபர் ஊழல் இல்லாத நபர்களாக இருக்கணும் குற்றச்ச ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நபர்களாக இருக்கணும் திறமையான நபர்களாக இருக்கணும் அந்த மாதிரி நபர்களை வந்து முதல்வர் இன்னொரு கேள்வி வருது என்னன்னா பார்லிமெண்ட் எலக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வர போகுது இப்போது சென்ட்ர கவர்மெண்ட்டு அந்த யோசனையை வைக்காதா இப்ப தனக்கான நபரோ இல்ல தனக்கு அதுக்காக தான் வட மாநிலத்தை ஒரு சாரசாரியா ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க அது வர்றாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா ஒரு உயர் பொறுப்புல அதுவும் தமிழகம் போன்ற நேரடியா களமாடக்கூடிய எதிர்களமாடக்கூடிய ஒரு மாநிலத்துல நம்ம க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை போடுவோம்ன்ற முயற்சியை மத்திய அரசு மறைமுகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க முடியாது மறைமுகமாக எடுக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் உளவுத்துறையில் எது கால் இருக்காங்க நீங்க அப்படி பார்த்தா கூட ஒரு காங்கிரஸ் எம்பியோட மகன் தானே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தானே உளவுத்துறை வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டை எந்த பத்திரிகையாளர்களுக்கு நேராக கூப்பிட்டு சொல்கிறாங்க வரலாற்று காலம் தோறும் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் இன்டெலிஜென்ட் பத்திரிகையாளருக்கு வேலை செய்தா கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்தா பத்திரிகையெல்லாம் போட்டுக்கண்டியதான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதான் ரேஸில் யார் இருக்காங்க முதல் ரெண்டாவது யார் மூணாவது யார் மூணாம் நபரை விட்டுருங்க முதல் ரெண்டு நபர் இருக்காங்கல்ல இந்த ரெண்டு நபரில் யார் வந்தாலும் சந்தோஷம்தான் மூணாவது நபர் வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அதனால் யார் வந்தாலும் நம்மளுக்கு வந்து இது கிடையாது சட்டம் ஒழுங்கு நிறையா நடக்கணும் பத்திரிகையாளர்களுக்கு உண்டான நியாயம் நடக்கணும் கருத்துரிமை பேச்சுரிமை கை வைக்காமல் இருக்கணும் இதை கை வைச்சதின் விளைவாக தான் பல காவல்துறை அதிகாரிகள் பல இடத்துல அதாவது ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை உயர்த்தினாலும் இன்னொருத்தர் வந்து இது பண்ணி போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு தேவையான பத்திரிக்கையாளருக்காக அவங்களுக்கு தேவையில்லாத பத்திரிகையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இயற்கையின் விதியாக அரசியல் தலைவர்களே நீங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கீங்க வேடிக்கையாக காமெடியை நடிகர்களாக மாறினவங்களாம் எவ்வளோ பேர் பார்க்கும்போது நியாயமாக நடந்து ஒரு காவல்துறை அதிகாரி நியாயமாக நடந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்திரிகையாளரோட ஆதரவு எப்போதும் உண்டு மிக்க நன்றி உங்களை